ஹாய் வியூவர்ஸ், சினிமாவில் ஒரே துருவங்களாக இருந்த நடிகர் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் அரசியல் மூலம் இருவேறு துருவங்களாக உள்ளனர். இதனால் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல் அவர்கள் நடிகர் ரஜினியை முதன்முறையாக அரசியல் ரீதியாக சீண்டியுள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது ஒரு வார காலம் ஆன்மீக சுற்றுப்பயணமாக இமயமலைக்கு சென்றுள்ளார். அவர் செல்லும் வழியில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்தது. அப்போது காவிரி நீர் பிரச்சினை பற்றி கேட்டபோது சரியான பதில் எதுவும் கூறாமல் மலிப்பினார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு ரஜினி அவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் பதில் எதுவுமே கூறாமல் திடீரென கிளம்பிவிட்டார். இதனால் செய்தியாளர் சந்திப்பே மயான அமைதி பெற்றது. இது குறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல் அவர்களிடம் கேட்டபோது காவிரி விவகாரம் மட்டுமல்ல பலவிதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் ரஜினிகாந்த் நழுவுகிறார் என கடுமையாக விமர்சித்தார். இது ரஜினி மற்றும் கமல் ரசிகர்களுக்கு இடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அரசியல் வட்டாரத்திலும் கிளியை ஏற்படுத்தியது. இதற்கு ரஜினிகாந்த் தரப்பில் இதுவரை எந்த பதிலும் கொடுக்கவில்லை. ஏன் இந்த மௌனம்? ஒருவேளை காவி அரசியல்தான் இதற்கு காரணமோ? எது எப்படியோ, ரஜினிகாந்த் இமயமலையிலிருந்து திரும்பியவுடன் இதற்கு பதில் கிடைக்கும் என நம்புகிறோம். மௌனம் கலைவாரா ரஜினிகாந்த்? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.